அது ஒரு சாதுர்மாசியம். பெரியவா காஞ்சியில் இருந்தார். ஒரு அம்மா தன்னுடைய இரண்டு பெண்களில் இளையவளோடு பெரியவாளை தரிசனம் பண்ண வந்திருந்தாள். அந்த பெண் எம்ஏ படித்துவிட்டு வேலை பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கு வரன் பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்தில்தான் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் ஒரு சோதனையான காலகட்டம். நன்றாக இருந்த அந்த பெண் திடீரென்று ஏதோ ஒரு மாதிரி பேசவும் சிரிக்கவும் ஆரம்பித்தாள். வயசுக்கேற்ற பேச்சோ பழக்கமோ எதுவுமே இல்லாமல், சம்பந்தா சம்பந்தம் இல்லாமல் பேச ஆரம்பித்தாள். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் பயந்த கோளாறு, காத்து கருப்பு வேலை, மூளை கோளாறு என்று சொல்லி தங்களுக்கு தெரிந்த உபாயங்களை வைத்தியங்களை எல்லாம் சொல்ல ஆரம்பித்தார்கள். வேலூருக்கு அழைத்து கொண்டு போய் மூளையில் ஒரு ஆபரேஷன் பண்ணினால் எல்லாம் சரியாயிடும். ஒவ்வொருவர் ஒவ்வொரு மாதிரி பேச ஆரம்பித்தார்கள். அந்த குடும்பமே கலங்கி நின்றது. கல்யாணம் பண்ண போகிற சமயத்தில் இப்படி ஒரு கஷ்டமா? திக்கற்றவருக்கு தெய்வம்தான் துணை என்று பெரியவாளை தேடி பெண்ணை அழைத்து கொண்டு காஞ்சிக்கு வந்தாள் அந்த பெண்ணின் தாய். ஆனால் வந்த அன்று சாயங்காலம் பெரியவாளை தரிசிக்க முடியவில்லை. இரவு முழுவதும் அவர்கள் தங்கியிருந்த இடத்தில் அந்த பெண்ணை வைத்து கொண்டு ஜெய ஜெய சங்கரா ஹரஹர சங்கர என்று ஜபித்த வண்ணம் இருந்தாள். அந்த பெண்ணோ பயங்கரமாக கத்தி கத்தி மயக்கமடைந்து விட்டாள். மறுநாள் காலையில் ஸ்ரீமடத்துக்கு சென்று பெரியவாளிடம் கதறிவிட்டாள் அந்த தாய். பெரியவா தான் காப்பாற்றணும், திடீர்னு புத்தி பேதலிச்ச மாதிரி ஆயிட்டா, நல்ல குழந்தை, கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் இப்படி ஆயிடுத்து, காப்பாத்துங்கோ. பெரியவா முன் பெட்டி பாம்பாக அடங்கி ஒடுங்கி நின்று கொண்டிருந்தாள் அந்த பெண். பெரியவாளுடைய அருட்கடாட்சியம் அவள் மேல் விழுந்தது. தொடர்ந்து மூன்று நாட்கள் ஸ்ரீமடத்துக்கு வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணினார்கள். மூன்றாவது நாள் பெரியவா அந்த பெண்ணை உற்று பார்த்து கொண்டே அபிராமி அந்தாதி சொல்ல ஆரம்பி உத்தரவிட்டார். தாரமற்கொன்றையும் ஷண்பகமாலையும் சாற்றும் தில்லை ஊரர் தம் பாகத்து உமை மைந்தனே. பெரியவாளுடைய கமல திருவடிகளை பார்த்து கொண்டே அந்த பெண்ணும் கணீர் என்று சொல்ல ஆரம்பித்தாள். அப்போதுதான் அந்த அதிசயம் நடந்தது. வரிசையாக பாடிக்கொண்டிருக்கும் போதே நடுவில் மயக்கமடைந்து கீழே விழுந்து விட்டாள். அம்மாவும் பக்கத்தில் இருந்த பெண்களும் அவளை தொடப்போனார்கள். யாரும் தொட வேண்டாம், அவ அப்படியே இருக்கட்டும். பெரியவாளிடம் இருந்து ஆங்கியை பிறந்தது. கொஞ்ச நேரத்தில் மயக்கம் தெளிந்து எழுந்தவள் முற்றிலும் பூரணமாக குணமடைந்திருந்தாள். அம்மாவும் பெண்ணும் பெரியவாளின் திருவடிகளில் கண்ணீரை காணிக்கையாக்கினார்கள். மகான்களின் கருணாகடாட்சம் ஒருமுறை நம்மேல் விழுந்தாலே போதும், கோடி கோடி ஜென்ம வினைகளை பொசுக்கிவிடும். அது நமக்கு பிரத்யக்ஷத்தில் தெரியக்கூட தெரியாது. எது நடந்தாலும் அவர் காப்பாற்றுவார் என்று நம்பிவிட்டால் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் சிசுவைப் போல நாம் நிச்சிந்தையாக இருக்க அவர் தாயுமான சுவாமியாக இருந்து நம்மை ரட்சிப்பார். இது சத்தியம். குருவே சரணம். சங்கரம் சிவசங்கரம்.